ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கோவை திருச்சி மக்களுக்கு வணக்கம் அப்படின்னு கூட்டத்துக்குள்ள ஆட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. பாப்பா அப்புறம் மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமே. சரி, இந்த 497 அப்படி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? சிறப்பான சம்பவமாமா. அதாவது இப்போ போன வீக் என்னமோ 377 கொண்டு வந்தாங்க, அது கூட கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கான உரிமை வேணும், கேஸ்குள்ள ஸ்பென்ஸுக்கு அவங்களுக்கான உரிமை வேணும்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவ்வளோக்க தப்பாக தெரில, ஆனால் இது எனக்கு கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது. ஏன்னா பயம் போயிடும் நண்பா, தப்பு பண்ணால் ஒரு இது தண்டனை இருக்குது அப்படின் இருக்கிற வரைக்கும் தான் பயமாக இருக்கும். இப்போ இந்த பயம் இல்லாத மாதிரி ஆயிருமோன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் மற்றவங்க மேலே வருது, அது அவங்களோட தனி உரிமைன்னு இருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப ஒரு கட்டுப்பாட்டோடு தானே வாழணும். இப்படி அந்த கட்டுப்பாடை உடைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சட்டம். அது கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபீல்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கலாம். பட்டு எனக்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. அதுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு கூட அப்படி பண்ணுங்க அப்படின்னு அவங்க இப்படி கேட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீ தான் கேட்டேன். சரி ஓகே ஓகே. நான் இப்போ நம்ம சட்டம் வந்து ஒன்று 497 ஆக்ட்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அது வந்து இல்லீகல் அஃபேர் வருது மேரேஜுக்கு அப்புறம், அது வந்து அது தண்டனைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்னோட கருத்து பொறுத்த வரைக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லீகல் வச்சுருக்கிறது குற்றம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவனுக்கு ஒரு தீங்குற வாழ்கிற நாடு இது. அந்த மாதிரி இந்திய கலாச்சாரமே இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் ஆனால் எப்படி இது எனக்கு இது நான் வந்து இப்படி இப்படி சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு 497 ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருங்க. அது என்னென்னா மேரேஜ்க்கு அப்புறம் இல்லீகலாக வந்து ஹஸ்பண்ட் தெரியாமல் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இது லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் க்ரஷ் பண்ண வருதுல்ல, அந்த தொடர்பு வச்சுருங்க கள்ளக்காதல்னு சொல்லுங்கள். அது வந்து தப்பு தண்டனை கிடையாது அதுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இது சட்டத்துக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் அவனோட சுய விருப்பம் இல்லாத விஷயங்களை அவன் பண்ணுறத ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு சட்டமோ முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஒருத்தங்க லீகலாக வச்சுக்கிட்டாலும் சரி இல்லீகலாக வச்சுக்கிட்டாலும் சரி அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அதுக்கு இங்கே சட்டம் அரசாங்கம் இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லண்டனில், அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து சில நரம்புகள் பாதிப்புனால ஒரு இல்லற வாழ்க்கையில் அவருக்கு அதுக்கு மேலே செயல்பட முடில. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த டான்ஸ் ஸ்கூலில் வர ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே அவங்களுக்கு நிறைய அஃபேர் ஆகி அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் வந்து சந்தோஷங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கடையில் எல்லா பொருளும் இருக்குது, நான் எனக்கு தேவையான பொருள் இல்லை அப்படின்னா இன்னொரு கடையில் போய் நான் அதை எடுத்துக்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணி நான் சந்தோஷம் என்னோடய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அது மாதிரி எங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்கிட்ட அவள் எடுத்துக்கிறா, பட் மற்ற எல்லா விஷயத்துக்கும் எங்கிட்ட தான் வரா அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையிலையும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மனுஷனுடைய ஃபீலிங்ஸை வந்து ஒரு சட்டத்தால் முடிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ இப்போ 497 ஆக்ட் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது மேரேஜுக்கு அப்புறம் கள்ளக்காதல் அதாவது இல்லீகல் அஃபேர் வச்சுட்டா அது தண்டனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது கண்டிப்பாக சொல்லுங்க தப்புதான். அது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துடக்கூடாது. அது மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லீகலாக ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ப்ரோ? நீங்கள் நானும் அதே தான், தப்பு தான். இப்போ ஃபாரின்லலாம் கூட இந்த மாதிரி தண்டனை கிடையாது அந்த மாதிரிலாம் கூட சொல்லது கிடையாது ஃபாரின்லலாம். இங்கே அப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்மளோட கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி அதே மைண்ட் செட்டில் தான் இப்போவும் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து 497 அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியும்ல உங்களுக்கு? ஆ தெரியும் சார். அது வந்து எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு யார் ஃபஸ்ட் அந்த சட்டம் கொண்டு வந்தது அவனை செருப்பால் தான் அடிக்கணும். எப்படி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அப்புறம் தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னும் தப்பு பண்ணணும்னு தான் தோணும். என்ன சொல்கிறது, இது ஒரு கேவலமான சட்டம் தான் சொல்லுவேன். சரி, இப்போ ஃபாரினர்ஸ் வச்சா வெளிநாட்டிலலாம் கூட இந்த மாதிரி தண்டனை கிடையாது தப்பு கிடையாது அப்படின்லாம் வந்து சொன்னதே கிடையாது. இங்கே வந்து தண்டனை கிடையாது அப்படின்றனே சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? நம்ம நாடு வந்து இதுக்கெல்லாம் இது பண்ணுதுன்னு நினைக்கும்போது கேவலமாக தான் இருக்குது. வெளிநாடுகள்லாம் கூட கொஞ்சம் இப்படியெல்லாம் டீசெண்டாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம நாடு மட்டும் ஏன் இப்படி கலாச்சாரம் வாய்ந்த நாடு இப்படி போச்சுன்னு எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது. ஹைகோர்ட் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க 497 ஆக்ட் அப்படின்ட்டு. அதாவது மேரேஜுக்கு அப்புறம் இல்லீகல் அஃபேர் வந்து பண் தப்பு கிடையாது தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தப்பு தான், அது ரொம்ப பெரிய தப்பு தான். அது
அது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த பெத்த குழந்தைய கொண்டுட்டு இந்த மாதிரி இருக்காங்க, தப்பு, ரொம்பவே தப்பு. அது அந்த நேரத்தில் இந்த சட்டம் தேவையா? அது தேவையில்லாத சட்டம் தான் அது. அது ரொம்ப தப்பு தான், கொண்டா இருந்தாலும் கண்டிக்கணும். தப்பு தப்பு தான் இது. யார் செஞ்சாலும் தப்பு தான், பொம்பளை செஞ்சாலும் தப்பு தான், ஆம்பளை செஞ்சாலும் தப்பு தான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை கொண்டுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, தண்டனை கொடுக்கணும் என்ன கேட்டால். புதுசாக ஒரு விஜேசி கிட்டானே கையில் மைக்கை கொடுத்துட்டு இந்த குரூப்பை என்கிட்ட சுற்றிட்டேன். மாமாமே எப்படியா பண்ணுறது மச்சி, வீடியோ எடுத்தியா? பெண்களை சைட் அடி போயிட்டியா? இல்லை மச்சி, நீ வீடியோ எடுத்தியா? எடுத்துட்டு எடுத்துகிட்டு. இது கண்டிப்பாக தப்பு நண்பா, ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல தான் ஒழுக்கம் இருக்கும். இப்போ இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு பயமே இல்லாமல் போயிடும். இதன் மூலிமா அவங்களுக்கு குற்றம் தர முடியாது, இது குற்றம் பண்ணுறவங்களுக்கு தண்டனை தர முடியாது. தண்டனைக்கு போல டைவர்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்படின்னா இந்த அபிராமி இந்த ரெண்டு குழந்தை கொண்டு வந்தாவது தானே, அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்களே என்ன ஆயிரும்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன பண்ணிடுவேன், குற்றமே பண்ண தண்டனையே தர முடியாது, டைவர்ஸ் வேணால் வாங்கிக்கோன்ற மாதிரி ஆயிரும். அதனால் இது கொஞ்சம் தப்பாக தான் நண்பா இருக்குது. ரொம்ப சீரியஸாக பேசிய மாமே. சரி, இந்த கேப்பை எப்போ கழட்டுவேன்? போட்ட மாதிரி கேப்பு உனக்கு தெரியாதா? இந்த காயம் ரெடியாகிற வரைக்கும் தான் காயம் சரியானு கட்டிடுறேன். காயத்தை ரெடி பண்ணுறியா இல்லை ரெடி ஆறணுமா? ஆறணும் ஆறணும் ஆறணும்னு கட்டிடுவேன். சரி, ஓகே ஓகே. அப்புறம் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணலனாலும் மன்னிச்சிருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது குரு அண்ட் ஜாக்.